இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7338788776. सनातन तमः कपिलः कपिरव्ययः स्वस्तितः स्वस्ति कृत्स्वस्ति स्वस्ति भुक्स्वस्ति दक्षिणः கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 905வது திருநாமம் ஸ்வஸ்தி தக்ஷிணா என்பது. இலங்கையிலே அசோகவனத்திலே சீதையை தரிசித்தார் ஹனுமான். தரிசித்து விட்டு ராமபிரானிடம் திரும்ப வருகிறார். வந்து என்ன செய்தார்னா, பொதுவாக நாம் கண்டேன் சீதையை என்று சொன்னார்னு சொல்லிடுவோம். இது உபன்யாசத்திலேயே என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நாம அது சொல்லாம வேற ஏதாவது சொன்னா கமெண்ட்ல சில பேர் வந்து கண்டேன் சீதையைன்னு சொன்னதாகத்தான் நான் படித்தேன், நீ என்னவோ மாற்றி சொல்லலாம் என்று நம்மை கேள்வி கேட்பார்கள். எல்லாரும் எங்கெங்கயோ படிச்சதா நாம சொல்ல முடியாது இல்லையா. வால்மீகி, கம்பர் இவர்கள்லாம் என்ன சொன்னார்களோ, ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சார்களோ அதை சொல்லத்தான் நாம இருப்போம். அதனால ஹனுமான் திரும்ப வந்தார். வந்ததும் என்ன பண்ணானா, எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கடல் தொழுகிலன். ராமன் எதிர்த்தாப்புல இருக்காருன்னா அனுமான் முதல்ல வந்ததும் என்ன பண்ணணும், ராமனை தொழ வேண்டும், ராமனை விழுந்து வணங்க வேண்டும். ஆனா அது பண்ணலையாம். வேற என்ன பண்ணாராம், தையலை தோக்கிய திசையினன் கையினன். சீதை இலங்கையில் இருக்கிறாள் அல்லவா, சீதை இருக்கும் அந்த தென்திசை நோக்கி சாட்டாங்கமா விழுந்து ஹனுமான் நமஸ்காரம் செய்தார். அந்த நமஸ்காரம்ங்கிறது கிட்டத்தட்ட எப்படின்னா, நாம் அப்படி பண்ணக்கூடாது. ஆனா இங்கே ஒரு காரணத்துக்காகத்தான் கம்பர் அதை சொல்கிறார். வாய் வார்த்தையால முதல்ல ஹனுமான் பேசல, நேரா வந்தா ராமன் எதிரே நின்று கொண்டிருக்கிறார். ராமனை விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி ராமனை நோக்கி கிட்டத்தட்ட கால் நீட்டுவது போல இலங்கை நோக்கி, தென் திசை நோக்கி, சீதை இருக்கும் திசை நோக்கி சாட்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரா ஹனுமான். இவர் நமஸ்காரம் பண்ணதை பார்த்ததுமே ராமன் புரிந்து கொண்டானா, சீதை அங்கே நலமோடு இருக்கிறாள், அதுவும் சாமான்யமா இல்ல, தொடத்தக்க நிலையிலே சீதை இருக்கிறாள். ஏன்னா இந்த பக்கம் ராமன் இருக்கும்போது ராமனை வந்து சந்தித்த ஹனுமான் ராமனுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணாமல் அந்த திசை நோக்கி திருப்பி சீதையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுகிறார் என்றாலே, அப்ப இங்க ராமன் இருக்கும் நிலையை விட அங்கே சீதை இன்னும் உயர்ந்தவளாக தொடத்தக்க நிலையில் சீதை இருக்கிறாள்னு தான் அர்த்தம். அப்போ பேச்சால் ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுங்கிறது ரெண்டாவது விஷயம். வரும்போதே செய்கையின் மூலமாக சீதையை நோக்கி தொழுது இதை தெரிவித்து விட்டார் ஹனுமான். அதுக்கப்புறம் ராமன் சொல்கிறார், கம்பர் பாடினார், கண்டனன் சீதையைன்னு சொல்லல, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னக அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று ஹனுமன் பண்ணுவான். கண்டனன் பார்த்துட்டேன்னு சொன்னார். கற்பினுக்கு அணியை, அவள் கற்புக்கே ஒரு அலங்காரமாக இருக்கிறாள் என்பதை சொன்னார். கண்களால், என் கண்களால் பார்த்தேன் என்றும் கொள்ளலாம். அல்லது அவள் கண்களை பார்த்தேன், அவள் சாதாரண மனித பெண் அல்லள், சாட்சாத் மகாலட்சுமி என்பதை அவள் கண்களால் அடியேன் புரிந்து கொண்டேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று அப்படி சீதையை தன்னுடைய கண்களாலே பார்த்தேன் என்பதை, சீதையின் கண்கள் மூலம் அவள் சீதை என்று உறுதிப்படுத்தி கொண்டேன் என்பதை அனுமான் ராமன்ட்ட செய்தி சொன்னார். அதற்கு மேல் சொன்னார், அங்கே அடியேன் சீதையை பார்க்கவில்லை, சீதையை பார்த்தேன் என்று சொல்வதை விட ஒரு நல்ல குலத்தில் பிறப்பு, கற்பு, பொறுமை இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன். விற்பெருந்தடந்தோள் வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று ஹனுமான் சொன்னவாரே, ராமன் பார்த்தானா, அனுமனே எனக்காக நீ எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறாய், நீ எல்லாம் விரிவா சொல்லு, அங்கே சீதை எந்த நிலையில் இருக்கிறாள், என்ன சொல்லி அனுப்பினாள், எல்லாம் சொல்லுன்னு ராமன் ஒன்னொன்னா கேட்க அங்கே சீதை சொன்ன செய்திகளை எல்லாம் அனுமான் சொல்கிறார். சீதை உயிரை மாய்த்துக்கொள்ள பார்த்தது ஹனுமான் எப்படி சீதையின் உயிரை ராம நாமத்தையும் ராம சரித்திரத்தையும் பாடி காத்தார் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். சீதை கொடுத்தனுப்பின் அடையாளமாகிய
சூடாமணியை ராமனுக்கு காட்டுகிறார். இது எல்லாவற்றையும் கேட்ட கண்ட ராமபிரான் அனுமான்ட சொன்னானா, எனக்கு நீ பண்ணியிருக்கிய உதவி, இதுக்கு நான் என்னடா கைமாறு செய்ய போறேன், நீ எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய் தெரியுமா, அதனால மேலும் நான் இப்போது நாட்டை இழந்து செல்வத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து நான் வனவாசத்துல இருந்துட்டு இருக்கேன், ஒருவேளை இப்ப என்கிட்ட ராஜ்யம் இருந்திருந்தா கூட ராஜ்யத்தையே தூக்கி உனக்கு கொடுத்துருப்பேன், கஜானா என் கையில் இருந்தால் நீ செய்த உதவிக்கு கஜானால உள்ள செல்வத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துருப்பேன், நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது நீ இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டியடா, உனக்கு நான் என்னடா கைமாறு செய்ய போறேன், அனுமனே என்னால முடிஞ்சது, ஒரு சின்ன விஷயம் நான் உனக்கு தரட்டுமான்னு கேட்டானா ராமன். அனுமான் சொன்னார், என்ன சுவாமி இப்படி சொல்றேன், அந்த ராஜ்யத்தையோ செல்வத்தையோ அடியன் என்ன பெருசாவா நினைக்க போறேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், ராம கைங்கரியத்துக்கு மேல அடியனுக்கு வேற என்ன வேண்டும், நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுடைய பிரசாதம் நாராம் அனுமான். அப்ப ராமன் சொன்னான், என்னால பெருசா ஒண்ணும் தர முடியாதுடா, ஒரு சின்ன விஷயம், நான் என்னையே உனக்கு தந்து விடுகிறேன்னு அனுமானை ஆலிங்கனம் பண்ணிட்டானா ராமபிரான். பரிஸ்வங்கோ ஹனுமதா என்று வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். ராமன் சொல்லிட்டானா, என்கிட்ட கொடுக்க வேற ஒண்ணும் இல்ல, நான் என்னை உனக்கு தருகிறேன், இது மட்டும்தான்டா என்கிட்ட இருக்கு, நான் என்னை உனக்கு தருகிறேன் என்று ராமன் அப்படியே அனுமானை ஆற தழுவி கொண்டான். அனுமானும் ராமனை ஆற தழுவி கொண்டார். தழுவி கொண்டு அனுமான் சொன்னார், இதற்கு மேல் அடியனுக்கு வேற என்ன வேண்டும், நீங்கள் உங்களையே தழுவி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டேளே, தண்டகாரண்ய ரிஷிகள் ராமனிடம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அந்த பாக்கியத்தை கேட்ட போது கூட அவளுக்கு நீங்க அடுத்த ஜென்மத்துல கோபிகைகளாக வாருங்கள், நான் கண்ணனாக வந்து அணைத்துக் கொள்கிறேன்னு தான் சொன்னான். அந்த ரிஷிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் அடியனுக்கு கிடைத்ததே, அடியனை ஆற தழுவி கொண்டு விட்டீர்களே, இதற்கு மேல் அடியனுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னார் ஹனுமான். அப்ப ராமபிரான் சொன்னான், இல்லடா நீ பண்ண உதவி இருக்கே அதற்கு இது கூட போதாதுன்னா. ஹனுமான் சொன்னார், இதற்கு மேல் வேற என்ன வேண்டும், உங்களையே கொடுத்துட்டேளே என்று கேட்டார் ஹனுமான். அப்ப ராமன் சொன்னானா, இல்ல அனுமனே, நீ எத்தனை பேரோட உயிரை காப்பாத்திருக்க தெரியுமா, முதலில் சீத்தையின் உயிரை காப்பாற்றினாய், ஏன்னா அவள் பிராணனை மாய்த்துக்கணும்னு நினைச்சா, நீ அவ உயிரை காப்பாத்திருக்க, கற்பனை பண்ணிப்பார், ஒருவேளை சீத்தை அவள் உயிரை மாய்த்து கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் அந்த செய்தி கேட்டு நான் உயிரை விட்டு விடுவேன், நான் உயிரை விட்டால் என் தம்பி லக்ஷ்மணன் நண்பன் சுக்ரீவன் அவளும் உயிரை விட்டுடுவார், சுக்ரீவனே பிராணனை விட்டுட்டார், வானரர்கள் கதி என்னாகும், நானும் லக்ஷ்மணனும் இறந்து விட்டால் அதுக்கப்புறம் அயோத்தியில பரதன் சத்ருகணன் எங்களுடைய உறவினர்கள் அயோத்தி மக்கள் இவாள்லாம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா, அப்போ சீத்தை என்னும் ஒருத்தியின் உயிரை காத்ததாலே இத்தனை உயிர்கள் காக்கப்பட்டிருக்கின்றன, அது மட்டும் இல்ல நீ சீத்தை உயிரை காப்பாத்திட்ட, காப்பாத்திட்டு நீ சேஃபா திரும்ப வந்து சீத்தை இருக்கிறாள்னு செய்தி சொன்னதுனாலதான் என் உயிர் காக்கப்பட்டது, அப்படி சப்போஸ் இந்த செய்தி வரலன்னா அனுமனே என்னாலும் தரித்திருக்க முடியாது, அப்ப அங்கேயும் ஒரு உயிரை காப்பாத்திருக்க இங்கேயும் ஒரு உயிரை காப்பாத்திருக்க, இந்த ரெண்டு உயிர்களை காப்பாற்றியது மூலம் இன்னும் பல பல உயிர்களை நீ காப்பாற்றி இருக்கிறாய், இத்தனை பேரை காப்பாத்தின உனக்கு, இத்தனை உயிர்களை காப்பாத்தின உனக்கு, அடியேன் ஒருத்தனை தானடா, ஓர் உயிரையும் ஓர் உடலையும் தானே நான் உனக்கு தருகிறேன், நீயோ பல உடல்களையும் பல உயிர்களையுமே காப்பாற்றி கொடுத்திருக்கிறாயே, அதனால நான் என்னையே உனக்கு கொடுத்தது கூட நீ செய்த உதவிக்கு ஈடாகாதுன்னு சொல்லி அனுமனை கொண்டாடினான் ராமபிரான் என்று இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்திலும் பார்க்கிறோம், கம்ப ராமாயணத்திலும் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தனக்கு தொண்டு செய்யும் பக்தர்கள் இருக்காளே அவளுக்கு மற்ற மங்களங்கள்லாம் அவசியம் பகவான் கொடுக்கிறார், ஆனா அதுக்கு மேல என்ன பண்றாராம், இதெல்லாம் கொடுத்தா போதாது, நான் என்னையே கொடுத்துறேன்னு கொடுக்கிறாராம், அதனாலதான் அவர் ஸ்வஸ்தி தட்சிணகா என்று அழைக்கப்படுகிறார். 9005வது திருநாமம் பராசர பட்டர் விளக்கிறார், அந்யதபி ஸ்வ பரிசரணானுகுணம் திவ்ய சரீர சக்தியாதி ஸ்வஸ்தி ஸ்வாத்மதான தீர்க்கசத்ரே ரித்விக்யோ தேயோ தட்சிணா அஸ்ய இதி ஸ்வஸ்தி தட்சிணகா. எவ்வளவு அழகா விளக்கியிருக்கார் பாருங்கோ, ஒரு யாகம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாகம் செய்விக்கக்கூடிய அந்த புரோகிதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு தட்சிணை கொடுப்போம், அது போல பகவான் என்ன பண்றாரா, அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு சொல்லி ஒரு பெரிய யாகம் பண்றான், வைகுண்டத்தில் வந்த முக்தாத்மாக்களுக்கு அருள் புரிகிறேன்னு பெரிய யாகம், அந்த யாகத்திலே அந்த முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு திவ்யமான சரீரத்தை கொடுக்கிறார், பல சக்திகளை கொடுக்கிறார், அது இதுன்னு நிறைய கொடுக்கிறார், எல்லாம் கொடுத்தாலும் பெருமாளுக்கு திருப்தி இல்லையாம், அதனால அல்டிமேட்டா என்ன பண்ணிடுறாரா, அந்த ஹோமத்துக்கு யாகத்துக்கு தட்சிணை கொடுப்பது போல தன்னையே தட்சிணையாக்கி மங்களகரமான தன்னையே
தட்சிணையாக்கி அதை அப்படியே அடியார்களுக்கு தன்னையே தட்சிணையாக கொடுத்து விடுகிறார். என்ன நன்றாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அனுமனுக்கு எப்படி ராமன் தன்னையே தந்தானோ அது போல முக்தாத்மாக்களுக்கு தன்னையே அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுதல் என்னும் யாகத்தில் தன்னையே தட்சிணையாக அடியார்களுக்கு கொடுத்துடுறார். அதனால்தான் ஸ்வஸ்தி தட்சிணகா என்று அழைக்கப்படுகிறார். இது அப்படியே அனுமானுடைய தொண்டோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். பராசர பற்றி அப்படியேதான் விளக்கிறார். அந்யதபி ஸ்வபரிச்சரணானுகுணம், அவ எப்படி தனக்கு கைங்கரியம் பண்றாளோ அந்த கைங்கரியம் நன்றாக வளர்வதற்கு பொருத்தமாக திவ்ய சரீர அந்த முக்தாத்மாக்களுக்கு அதற்கேற்ற மங்களகரமான சரீரம், சக்தி ஆதி அதற்கேற்ற மங்களகரமான சக்தி ஸ்வஸ்தி இந்த மங்களங்களெல்லாம் கொடுத்து அத்தோடு ஸ்வாத்மதான தீர்க்க சத்ரே தன்னையே அடியார்களுக்கு கொடுத்தல் என்பதையே ஒரு யாகமா பகவான் பண்ணிடுறான். அப்ப தன்னையும் தன் மங்களங்களையும் அடியார்களுக்கு தட்சிணையாக கொடுப்பவர் ஸ்வஸ்தி தட்சிணகா. 905வது திருநாமம். இதற்கு தமிழாக்கம் அப்படியே நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஸ்வஸ்தி தட்சிணகா. ஆனா இப்படி சொன்னாலும் யாராவது கமெண்ட்ல கேட்பாங்க, கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு அதனையே சொல்லல அப்படின்னு. நாம இந்த 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு ஒரு மேற்கோள் காட்டினாலே மக்கள் மனசுல பதியும் நினைக்கிறோம். ஆனாலும் சிலருக்கு 4 மேற்கோள் காட்டினாதான் அவர்களுக்கு திருப்தி வரலாம். அதனால அந்த பாட்டும் அடியேருக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தம்மையே தமர்க்கு நல்கும் ஸ்வஸ்தி தட்சிணகா. நம்மாழ்வார் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஸ்வஸ்தி தட்சிணகா. 905வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்வஸ்தி தட்சிணாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் பகவான் அவனையே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவனையே மங்களகரமாக அனுபவிக்கும் பாக்கியத்தையும் தந்துருள்வான். நன்றி, வணக்கம்.